friends, welcome to ANBIL Sahitya Education Channel. In the channel, TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination, அனைத்து விதமான updates வரக்கூடிய channelங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா TNPSC-ல வந்து ஆனுவல் பிளானர் 2023க்கானது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எந்தெந்த மாதங்களில் நம்ம வந்து தேர்வு இருக்குது, எதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2022லேயே, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்ததை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸாமினேஷன் வேணால் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி ஃபெப்ரவரி மாதங்களில் நடக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3ங்க, அதாவது குரூப் 3A சொல்லுவோம், அது எப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்னா 28/1/2023ங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து 29/1/2023 அன்னைக்கு நடக்குதுங்க. அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 7/2/2023 நடக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், அது வந்து 8/2/2023 அன்னைக்கு நடக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஆஃபீஸருங்க, இது 13/2/2023 அன்னைக்கு நடக்குதுங்க. அடுத்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவதுங்க இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீசஸ்க்கான மெயின் தேர்வு, சரிங்களா? ஏற்கனவே ப்ரிலிமினரி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அதனால் அதற்கான மெயின் தேர்வு 25/2/2023 நடக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சார் எக்ஸாம், இது வந்து 10/3/2023 அன்னைக்கு நடக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் போன மாதம் 11ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததுங்க 8வது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இது வந்து 15/11/2022 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கான தேர்வு 14/3/2023ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 18/11/2022ங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2023ங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர், அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் வந்திருக்குங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இதுக்கான தேர்வு வந்து 1ஆம் தேதி, அதாவதுங்க 1/4/2023 அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு இதற்கான எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. அடுத்ததுங்க இதே மாதிரி சமீபத்தில் வெளியான அந்த நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான தேர்வு நாள் வந்து 30/4/2023, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிங்க. அடுத்ததுங்க இதுவும் சமீபத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன் தான், டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இது சம்மந்தமாக கூட நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோவும் போட்டிருக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது 14/12/2022. இதுக்கான தேர்வு நாள் பார்த்திங்கன்னா 9/4/2023ங்க. நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணி இந்த தேர்வையும் நல்லா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பேசினது 2022 என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசிட்டோம், எக்ஸாம் எப்போன்னு பார்த்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா 2023 ஜான்வரியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னென்ன தேர்வுகள் வரப்போகுது, அதற்கான டென்டேட்டிவான ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட், வேகன்சிஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கிளியராக டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. அதாவதுங்க ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ், இதில் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த தேர்வுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வேகன்சியும் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 828 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ தேர்வு இருக்கலாம் அப்படின்னு பார்த்து May 2023ங்க. அதே மாதிரி ரிசல்ட் ஜூலையில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட். இதுவும் பார்த்திங்கன்னா ஜான்வரி 2023 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்ட்டு இருக்காங்க. வேக்கன்சிஸும் இதுலேயும் நிறையா இருக்குங்க. 762 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த எப்போ தேர்வுனா மே மாதம் நடக்க போகுதுங்க. ரிசல்ட்ஸ் அதே மாதிரி ஜூலைலையும் கவுன்சிலிங் ஆகஸ்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேடு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1+16 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது கவுன்சிலிங் எல்லாமே செப்டம்பர் அக்டோபரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4வதா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் விங் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ஜியாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணுறது எப்படி வந்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு டூரிசம் படித்தவங்க அப்ளை பண்ணலாமோ அதே மாதிரி இதுக்கு ஜியாலஜி படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான வேக்கன்சி 11+8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்டில் இருக்குங்க. ரிசல்ட்ஸும் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததுங்க டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எத்தனை வேக்கன்சினா 12 வேக்கன்சிஸுங்க. ஸோ இதுக்கான தேர்வு வந்து எப்போன்னா செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் அண்டு கவுன்சிலிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸும் நவம்பர் டிசம்பரில் இருக்கும் அப்படிங்கிறது டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் இது வந்து வேகன்சி ரொம்ப குறைவு தாங்க. அது பர்டிகுலராக அனிமல் ஹஸ்பண்டரி சர்வீசஸில் சொல்லியிருக்காங்க. அது வேகன்சி வந்து வெறும் 5 தான் இருக்குங்க. உங்களுக்கு ஜான்வரி 2024 தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி 2024 தான் ஓரல் டெஸ்ட்டு கவுன்சிலிங் இருக்குங்க. அடுத்ததுங்க 7வதாக அவங்க சொல்லியிருக்கிறது கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதில் வந்து யார் அப்ளை பண்ணலாம், என்ஜினியரிங் படித்த கிராஜுவேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வதாக அவங்க சொல்லியிருக்கிறது சோஷியல் கேஸ் ஒர்க் எக்ஸ்பர்ட் இன் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டர்வியூவர். ஸோ இதுக்கான வேகன்சி ரொம்ப கம்மி, 1+1 2 தாங்க. இதுக்கு தேர்வு வந்து டிசம்பர் 2023. ரிசல்ட்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு ஃபெப்ரவரி மார்ச் 2024 தாங்க நடக்குது. தென் 9வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இதுலேயும் வேகன்சி ரொம்ப குறைவு தாங்க, 4 தாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்வு வந்து ஜான்வரி 2024 தாங்க நடக்க போகுது சரிங்களா. அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மார்ச் ஏப்ரல் 2024 தாங்க நடக்குது. தென் 10வது பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4 சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கான வேகன்சி நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேர்வு கூட எப்போ நடக்க போகுதுன்னா ஃபெப்ரவரி மாதம் 2024ங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13-14 மாதம் கையில் இருக்குங்க இந்த தேர்வுக்கு படிக்கிறதுக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் நல்லா வந்து குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி படித்தீங்கன்னா கூட எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். அடுத்தது அதுக்கு வந்து ரிசல்ட்ஸும் கவுன்சிலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மே ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க 2024. ஆக மொத்தத்தில் 1.5 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற குரூப் 4 வர்றதுக்கு சரிங்களா. ரைட்டு, அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க. இதுலேயும் வேகன்சிஸ் ரொம்ப கம்மி தாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேக்ஸ் இதெல்லாம் படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்ங்க அது. இதில் வந்து வேகன்சி வெறும் 4 தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான டென்டேட்டிவ் மந்த்துன்னு பார்த்திங்கன்னா மார்ச் 2024ங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே மே ஜூனில் தான் 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இப்போது சில போஸ்ட்டில் வந்து வேகன்சிஸ் வந்து நல்லா இருக்குது. அது என்ஜினியரிங் சர்வீசஸில் வந்து 101ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் 762ங்க. கம்பைன்டு என்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் 828ங்க. ஸோ நீங்கள் இந்த தேர்வுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருங்க. இந்த தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சுருங்க சரிங்களா. ஏன்னா இந்த ஆனுவல் பிளானரில் குரூப் 2 எக்ஸாமும் கிடையாதுங்க, குரூப் 1 எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்காக உட்காந்து வருத்தப்பட வேண்டாம். இப்போ கண்ணு முன்னாடி டென்டேட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா குரூப் 4க்குமே வந்து வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்கும் நீங்கள் குரூப் 4 மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் இப்போ தயாராக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. நமக்கு வந்து என்ன வேகன்சிஸுங்கிறது காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அப்கமிங் 2023-24 ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்.
2023-24 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குரூப் ஒன் சர்வீஸ் தான் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் உட்காந்து அந்த தேர்வுக்கான சிலபஸை வச்சு மெயின் எக்ஸாமுக்கு முன்கூட்டியே படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணுங்க. எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனுக்கும் காமன் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதை மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன தேர்வு வேணால் எழுதலாம், ஆனால் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் போக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு வருடமாவது ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தாங்க கிளியர் பண்ண முடியும். அது வேகன்சி 1000 இருக்கலாம், இல்லை வேகன்சி 100 இருக்கலாம், 2 இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனுவல் பிளானரில் குரூப் 2 இல்லை, குரூப் 1 இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறத விட இருக்கிறதுல நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணிக்க முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அன்பில் சாகித்யா சேனலில் நிறைய வீடியோஸ், டெட்டு, டிஆர்பி, பிஜி டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, யூஜிசி நெட், ஸ்லெட், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்னேஷன் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குங்க. வீடியோஸ் பார்க்காம இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லா விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக பாருங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோங்க.